Hi friends, welcome. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ராகி களி தாங்க பார்க்க போறோம். கட்டி இல்லாம வந்து ராகி களி பண்றது எப்படினு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ராகி களி தாங்க செய்ய போறோம். ராகி களி செய்யறதுக்கு இந்த ஒரு மண்பானையை தான் நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து 1 லிட்டர் அளவு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வெச்சிட்டேன். கொதிக்க வெச்சிட்டு இந்த தண்ணியில கொஞ்சம் தண்ணியை நம்ம தனியா எடுத்து வெச்சுக்கலாம். எப்படி வந்து புருடு இல்லாம கட்டி சேராம எப்படி கிளறிறதுங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இல்ல கொஞ்சம் போல தண்ணி நீங்க எடுத்து வச்சிருங்க. பத்தல இந்த தண்ணிய மறுபடி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து கிளறிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு தனியா எடுத்து தண்ணியில வந்து இந்த மாதிரி கரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் இப்ப நம்ம கிளறிறதுக்கு அப்பலாம் வந்து திடுப்பு இருக்கும். இப்ப திடுப்புலங்கிறதுனால நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்ல அந்த கரண்டி அதனோட பின்பக்கத்தை நல்லா கழுவிட்டு தடச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதுலயே நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப இந்த மாவு வந்து உள்ள சேர்த்தற கரைச்சு வச்ச மாவு நான் ஃபர்ஸ்ட்ல உள்ள சேர்த்துக்கறேன். இது கொஞ்சம் இந்த மாவு வேகட்டு கொதிக்கட்டும். நாம அந்த கரச்ச ஊத்துன மாவு நல்லா வெந்திடுச்சு. இப்போ இதல நாம ராகி மாவு சேர்த்துக்குவோம். நானே இந்த கப்ல வந்து ஒரு 1.5 கப் அளவு மாவு எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அந்த மாவு சேர்த்துட்டேன். இந்த மாவு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். அதுலயே ஒரு குச்சி வச்சு நீங்க இந்த மாதிரி தான் கிளறணும். பருப்பு மத்தில நம்ம பருப்பு செய்வோம் பாத்தியா, கடைவோம் இல்ல, அந்த மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சீக்கிரமா நல்லா களி வந்து மசிஞ்சு வந்துடும். தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. பச்சை தண்ணியில தொட்டு கையை தொட்டுக்கோங்க. களி நல்லா புருடே இல்லாமல் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை வந்து நீங்கள் கீழே வந்து உட்காந்துட்டு நம்ம பருப்பு மத்து வச்சு கடையிற மாதிரி வச்சு கடைஞ்சிங்கன்னா தான் இது நல்லா வரும். இல்லை நல்லா வந்து ஒட்டாமல் இப்படி நீங்கள் வந்து எடுத்துட்டு இந்த மாவு இப்படி கை வச்சிங்க, இது ஒட்டவே ஒட்டாது. அப்போ தான் களி நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒட்டில் பாருங்க. அதை நீங்கள் வந்து கீழே வந்து நல்லா உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே இருக்கிற ஒரு மரக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி செய்யுங்க. பருப்பு நம்ம எப்படி பிடிச்சிட்டு கடைவோமோ அதே மாதிரி இங்கே இந்த இப்படி மாதிரி இழுத்து இப்படி தேய்ச்சிங்கனாலே போதும். மாவு கரைச்சி ஊற்றுறதுனால புருடு வந்து உங்களுக்கு வரவே வராது. நம்ம இது கூட எதுவுமே சேர்க்கலை. வெறும் மாவு மட்டும்தான் போட்டு, ராகி மாவு மட்டும்தான் போட்டு களி செஞ்சுருக்குறோம். இப்போ நான் தட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது தொட்டுக்கிறதுக்காக ஒரு வேர்க்கடலை சட்னி இப்போ நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். வேர்க்கடலை சட்னி தாங்க செய்கிறோம். வேர்க்கடைக்கு கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு 2 காரத்துக்கு, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. கொஞ்சம் புளி தாங்க வச்சுருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையை இந்த மாதிரி பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு இதனோட சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். வந்து கரண்டியை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா களி வந்து அப்படியே ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி களி கையிலையே தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டு அப்படியே தட்டில் எடுத்து அப்படியே வச்சிங்கன்னா களி நல்லா வரும். ஒவ்வொரு தடவைக்கும் தண்ணி தொட்டுக்கோங்க. இப்போ இந்த களி வந்து எந்த புருடுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா வந்துடுச்சு. இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி நல்லா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. தண்ணியாக வச்சுட்டு வேர்க்கடலை சட்னி விட்டு நீங்கள் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா எந்த புருடுமே இல்லாதனால திக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக வருது களி. அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி களி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.